ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்காரம். நான் உங்கள் விக்னேஷ்குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நீங்கள் ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்துருப்பீங்க, வேர்டு ஃபைலெலாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ஒரு சில வேர்ட்ஸை வந்து நம்ம போல்டு பண்ணி காட்டுவோம், பெருசாக கருப்பாக்கி காட்டுவோம், இல்லாட்டி அதை ஒரு கிராஸில் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி காட்டுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருப்போம். வாட்ஸ்அப்லேயே அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ண முடியும். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நான் பார்க்க போகிறோம். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க வச்சுக்கோங்க. இப்போ நான் பேசிக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்டு தான் நீங்கள் பேசிக்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பிளாக் பண்ணி போல்டு பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் டைப் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு அதில் இந்த சிம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டச் பண்ணுற சிம்பிள், இந்த சிம்பிளை நீங்கள் டச் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ண வேண்டியதை டைப் பண்ணிக்கலாம். இப்போ செஸ் மச்சான் அப்படிங்க டைப் பண்ணிட்டீங்க, திருப்பி நீங்கள் அதில் போயிட்டு இந்த ஆரம்பிக்கும் போது என்ன சிம்பிள் போட்டிங்கன்னா, அதே சிம்பிளை ரைட் சைடு போட்டிங்கன்னா, இப்போ மச்சான் அப்படிங்கிற இடம் வந்து நடுவில் கோடாய் வந்து பார்த்துக்கிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீச்சர் வந்து வாட்ஸ்அப் புதுசு இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் ஸ்டார், இந்த ஸ்டார் சிம்பிளை போட்டுட்டு திருப்பி ஒரு வேர்டு எழுதி முடிச்சுட்டு திருப்பி நீங்கள் அதை போட்டிங்கன்னா, அந்த வேர்டு வந்து உங்களுக்கு வந்து போல்டாகவும் பிளாக்காகவும் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபீச்சர் தான் இப்போது வாட்ஸ்அப் வந்து அப்படிங்கிறாங்க. வேர்டில் நீங்கள் போடுற மாதிரி நீங்கள் போட, நீங்கள் எழுத நினைக்கிற வேர்டை போல்டு பண்ணியும் காட்டுக்கலாம், இல்லை அதில் நல்ல ஒரு கோடு போட்டும் காட்டுக்கலாம். இது ஒரு ஃபீச்சர், நல்ல ஒரு ஃபீச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் நல்ல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் குரூப்பில் இருக்கீங்க, ஒரு குரூப்பில் இருக்கீங்க, இந்த குரூப்பில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர்த்துக்கு மேலே இருக்காங்க, 100 பேர் கூட இருப்பாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க. இந்த குரூப்பில் இருக்கிற யாராச்சும் ஒரு ஆளை முக்கியமாக நீங்கள் மார்க் பண்ணி சொல்லணும், இல்லை அவரை ஒரு மென்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணுறதுக்குள்ளே போயிட்டு இந்த அட்டு சிம்பிளை டைப் பண்ணால் போதும், உங்கள் குரூப்பில் யார் யார் இருக்கா அப்படிங்கிற லிஸ்ட்டு காட்டும். இப்போது குரூப்லலாம் கான்வர்சேஷன் மெசேஜ் போயிட்டு இருக்கிறப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் முக்கியமாக யார் என்ன பேசுகிறாங்க, நம்ம யாருக்கு பதில் சொல்கிறோங்கிற நிறைய பேர்த்துக்கு பிரச்சனை ஆகும். இப்போ நீங்கள் யாருக்காச்சும் முக்கியமாக இவருக்கு தான் நான் பதில் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் மெசேஜ் டைப் பண்ணுற மாதிரி நார்மலாக டைப் பண்ண போயிட்டு இந்த அட்டு சிம்பிள் கொடுத்தீங்கன்னா குரூப்பில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு காட்டும். இப்போ அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய அந்த ஆளை கிளிக் பண்ணிவிட்டு ஹாய் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா, கரெக்டாக அந்த நீங்கள் யாரை செலக்ட் பண்ணீங்களோ அவருக்கு மெசேஜ் பார்க்குற மாதிரி போய் காட்டும். இந்த ஒரு நல்ல விஷயத்தை இந்த வாட்ஸ்அப்பில் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா புரிஞ்சுக்கணுமா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணணுமா, ஜஸ்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த சேனல் விக்னேஷ்குமார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறையா நல்ல நல்ல ஃபீச்சர்ஸ் வந்த உடனே வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட் விக்னேஷ்குமார்.